வணக்கம் மக்களை, வெல்கம் டு மசாலா காரணம். நான் உங்கள் அஜயரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2021 வெளியான சென்சேஷனல் தமிழ் சாங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த 20 பாடல்களையும் வந்து தரவரிசை படத்தில் 2021 வெளியான சிறந்த 20 பாடல்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது டும் டும் அப்படிங்கிற சாங். எனிமி படத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாடலை வந்து தமன் எஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு, விஷால் ஆர்யா அண்ட் மிருணாலினி ரவி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடல் தான் இப்போ எங்கெங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த பாடல் தான் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தில் வந்து 2-2 சாங். ஸோ இந்த பாட்டோட ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி அனிருத் வந்து ஆக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து யூடியூப்பில் நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அனிருதோட ஸ்டெப்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறாரு. நயன்தாரா சம்மு வந்து ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. விஜயஸ் தான் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ விஜயஸும் சம்மு நயன்தாரா ஒரு டான்ஸ் இந்த பாட்டுக்கு எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்க்கும்போது டிக்கிலோனா அப்படிங்கிற படத்துலேருந்து பேர் வச்சாலும் மெக்காமல் போனாலும். ஸோ இந்த சாங் வந்து இளையராஜா ஆல்ரெடி பாஸ்ட்லேயே போட்டுட்டாரு. நம்ம கமல் சார் தான் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து இளையராஜா தான் அப்போ மியூசிக் பண்ணியிருந்தார். இப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. சந்தானம் அனகா ஷெரின் கஞ்ச்வாலா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து பயங்கரமாகவே வைரல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நல்லதாக பார்க்க போகுது நம்ம தலை அஜித்குமார் நடித்த வலிமை படத்துலேருந்து நாங்கள் வேற மாதிரி அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. வெறும் லிரிக்கல் வீடியோ தான் ரிலீஸ் ஆயிருந்தது, இருந்தாலும் நல்லாவே வைரல் ஆச்சு. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் நம்ம அஜித்குமார் வந்து நடிக்கிறாரு அண்ட் வினோத் ஹெச் வினோத் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அஞ்சாவது இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங் தான் வாடா ராசா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. வாடா ராசா அப்படி ஒரு சாங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யோசிப்பீங்க. வேட்டி எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொன்ன ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாட்டை வந்து கிரேஸ் கார்னாஸ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட சன் வந்து கென் அப்படின்றவர் தான் வந்து டான்ஸ் ஆடிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து சாண்டி தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பாட்டு வந்து இந்த ஆல்பம் சாங் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த அண்ட் ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தூரிகா அப்படிங்கிற சாங், கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படிங்கிற ஒரு பாட், நவராசாவில் ஒரு பாட்டு வந்து நம்ம சூர்யா நடிச்சிருந்தாரு. சூர்யா கூட பிரயாகா மார்டின் அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த பாட்டை வந்து ஜிவிஎம் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மியூசிக் வந்து சூப்பராகவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லும். அடுத்து ஏழாவது இடத்துல பார்க்கும்போது டாக்டர் படத்துல இருந்து செல்லம்மா அப்படிங்கிற சாங். ஸோ இந்த படத்தை வந்து நெல்சன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகன் கூட பிரியங்கா மோகன் நடிச்சிருந்தாங்க. நல்லாவே இந்த படம் ஹிட் ஆச்சு அண்ட் இந்த சாங்கும் வந்து ரொம்ப வைரலாகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லும். எட்டாவது இடத்துல நம்ம தளபதி விஜய் நடித்த வாத்தி கம்மிங் அப்படிங்கிற சாங் தான் மாஸ்டர் படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அனிருத் தான் வந்து அகைன் மியூசிக் பண்ணியிருக்காரு. விஜய் கூடவே மாளவிகா மோகன் நடிச்சிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு தான் இந்த வருஷத்தோட சென்சேஷனல் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நைன்த் பிளேஸில் பார்க்கும்போது புஷ்பா அப்படிங்கிற படத்துலேருந்து ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வந்தது. அந்த பாடலை வந்து டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. நம்ம ஆண்ட்ரியா தான் வந்து அந்த பாடலை தமிழில் பாடியிருந்தாங்க. இது ஒரு தெலுங்கு அண்ட் பேன் இண்டியன் மூவி, புஷ்பா அப்படிங்கிற மூவி. ஸோ இந்த மூவியை சுகுமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அல்லு அர்ஜுன் கூடவே வந்து ராஷ்மிகா மந்தானா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சம்மு வந்து ஒரு பாட்டுக்கு, சமந்தா வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிருந்தாங்க. அந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. லிரிக்ஸ்லாம் வந்து பசங்களை வந்து தாக்குற மாதிரி இருந்தாலும் வந்து இதை பாதி பேர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் பாதி பேர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா. பத்தாவது இடத்துல ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற மூவிலேருந்து ரக்கிட ரக்கிட சாங். ஸோ இந்த பாடலும் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. தனுஷ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் 11வது இடத்துல பார்க்க போகிறதும் ஒரு ஆல்பம் சாங் தான், என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற சாங்கு. ஸோ இந்த பாடலை வந்து தி அண்ட் அரிவ் வந்து வந்து பாடியிருந்தாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாடலுக்கு சந்தோஷ் நாராயண் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாடலை அப்படின்னு சொல்லி ஆகணும்.
12th place ல ஒரு மெலோடி சாங். ஸோ இந்த மெலோடி சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து ஒரு ஆல்பம் சாங் மாதிரி தான், கிட்டத்தட்ட அடிப்பெண்ணே அப்படிங்கிற சாங் தான். ஸோ இந்த சாங் வந்து ஸ்ரீனிஷா தான் வந்து பாடிருந்தாங்க, ரொம்ப ஹிட்டாக இருந்தது. சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீனிஷா அப்படின்றவங்க. ஸோ டி சுரி வேலன் அண்ட் ரூபினி அப்படிங்கிறவங்க தான் இந்த பாடலில் நடிச்சிருக்காங்க. பதிமூணாவது இடத்துல ஈஸ்வரன் படத்துல மாங்கல்யம் தந்துனானே. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அண்ட் ஏற்கனவே டம் டும் அப்படின்ற சாங் சொன்ன மாதிரி இந்த பாடலையும் வந்து நிறைய கல்யாணத்தில் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாடலுக்கும் அகைன் தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் கூட நிதி அகர்வால் நடிச்சிருந்தாங்க. சுசீந்திரன் வந்து இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த பாடல் வந்து நெட்டில் வந்து வைரலாகவே போச்சு. பதினாலாவது இடத்துல ஜெய் சுல்தான் அப்படிங்கிற சாங். சுல்தான் மூவில இருந்து இடம்பெறுது. விவேக் மர்வின் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. கார்த்திக் அண்ட் ரஷ்மிகா மந்தானா நடிச்சிருந்தாங்க. பாக்யராஜ் கண்ணன் வந்து இயக்கியிருந்தார் இந்த படத்தை. இந்த வருஷத்தோட ஒரு பக்கா கான சாங்னு சொல்லி இந்த சாங்கை சொல்லலாம், வலிமாங்கா வலி புளிமாங்கா புளிப் அப்படிங்கிற சாங்கு. ஸோ இந்த பாடல் வந்து பாரிஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்றிருக்கு. சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. சாண்டி தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாரு. சந்தானம் வந்து பாடுற மாதிரி இருந்திருக்கும். இந்த பாடல் வந்து ரொம்ப வைரலாக ஆச்சு. அடுத்து 16th இடத்துல சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற மூவிலேருந்து வம்பள தும்பல வம்பள தும்பல அப்படிங்கிற சாங் வந்திருக்கும். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஆர்யா வந்து நடிச்சிருந்தார். அண்ட் பா ரஞ்சித் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். சந்தோஷ் நாராயண் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த வருஷத்தில் நிறைய பாடல் வந்து சூப்பரான பாடல் வந்து சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அனிருத் அண்ட் 3rd இடத்துல யுவன் சங்கர் ராஜா இருக்காரு. அடுத்து 17th இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங் தான். எங்கேருந்து இந்த சாங் வந்ததுன்னு தெரியல, திடீர்னு பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஜொர்த்தாலே அப்படிங்கிற சாங்கு. ஸோ எல்லாரோட இன்ஸ்டா ரீல்ஸு டிக்டாக் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீடியா ஷோஸ்லாம் நடக்கும் இல்லையா, அந்த விஜய் டிவி சன் டிவி அதுலலாம் வந்து ப்ளே பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அசல் கோளாறு ஆஃப்ரோ அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பாடல் வந்து எழுதி பாடியிருக்காரு. ஸோ ஜொர்த்தாலே அப்படிங்கிறது ஒரு பக்கா கான சாங் அப்படின்னு சொல்லி ஆகணும். பதினெட்டாவது இடத்துல வந்து கர்ணன் மூவில இருந்து கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற சாங். அந்த அம்மா வந்து ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. சந்தோஷ் நாராயண் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தனுஷ் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த சாங்கும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சாங் அப்படின்னு சொல்லி ஆகணும். பத்தொன்பதாவது இடத்துல பார்க்க போகிறது அகைன் ஒரு ஆல்பம் சாங் தான். நம்ம அஸ்வின் குமார் குக் வித் கோமாளி ஃபேம் அஸ்வின் குமார் நடித்த குட்டி பட்டாசு அப்படிங்கிற சாங் தான். ஸோ அவர் கூட வந்து ரீபா ஜான் அப்படின்றவங்க நடிச்சிருப்பாங்க. பிகில் படத்தில் பார்த்துருப்பீங்க இவங்கள. ஸோ இது ஒரு ஆல்பம் சாங் தான். கிட்டத்தட்ட ஒரு 180 million வியூஸ் கிட்ட போயிடுச்சு யூடியூப்ல. நல்லாவே வைரல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் 20th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நெட்ரிகன் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு மெலோடி சாங் தான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். ஸோ இந்த பாடலை வந்து சிஸ்ரீ நாம் பாடியிருப்பார். ஸோ அவரோட வாய்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல, பாட்டு வந்து சூப்பராக மெலோடியாக இருக்கும். நயன்தாரா வந்து இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. அங்கே 21st பிளேஸில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் படத்தில் இருந்து இன்னா மயில் அப்படிங்கிற ஒரு சாங்கு. ஸோ இந்த பாடலை வந்து யார் வந்து மியூசிக் பண்ணிங்கன்னா பீட்டோ மைக்கேல் அப்படிங்கிற மியூசிக் பண்ணியிருந்தாங்க. கவின் அம்ரிதா நடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் தான் வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த பாடலும் அவரும் பாடியிருப்பார். கடைசியா பார்க்க போற பாடல் ஜெய்பீம் படத்துல இருந்து தலை கோதும் இளங்காற்று. ஸோ இந்த பாடலை வந்து சீன் ரொனால்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரதீப் குமார் வந்து பாடியிருக்காரு. ஸோ சூர்யா மணிகண்டன் அண்ட் லேமுல் ஜோஸ் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ தாசி ஞானவேல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து சூப்பரான படம். IMDb-ல இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப மெலோடியா சூப்பரா இருக்கும். ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து எல்லா சூப்பரான சென்சேஷனல் 2021 சாங்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். சப்போஸ் நாங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணிட்டோம், நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் திருத்தி அதை இன்னொரு வீடியோவும் போடுறோம். இப்போ உங்களிடம் இந்த விடைபெறுகிறானுங்கள் அஜய் ஹரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. ஹாவ் எ நைஸ் டே அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ்.